பேய் படங்களை வைத்து வந்து ரொம்பவே பிரபலமானவர் அப்படின்னா அது நம்ம நடிகர் மற்றும் இயக்குனரான ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். இப்போ அவரோட சேர்ந்து காஞ்சனா 3 படத்தில் நடித்த ரஷ்ய நடிகை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அதே மாதிரியாக இன்னொரு ரஷ்ய நடிகம் அதே பகுதியில் தற்கொலை பண்ணியிருக்கிறது, மர்மமான முறையில் இருந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்த காஞ்சனா 3 படத்தில் ரோசி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்த ரஷ்ய நடிகை கோவாவில் தற்கொலை செஞ்சு கொண்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மற்றொரு ரஷ்ய பெண்ணும் அதே மர்மமான முறையில் இருந்துள்ள சம்பவம் கோவா போலீஸாரை ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. சென்னையைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக காஞ்சனா 3 படத்தில் நடித்த அலெக்சாண்ட்ரா ஜாவி புகார் அளிச்சிருந்தாங்க. ரஷ்ய நடிகையும் மாடல் அழகியுமான அலெக்சாண்ட்ரா ஜாவி கோவாவில் உள்ள வாடகை குடியிருப்பு வீட்டில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இவங்களுடைய வயது 24 தான். ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்த காஞ்சனா 3 படத்தில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் 2019 வெளியான காஞ்சனா 3 திரைப்படத்தில் ஓவியா, வேதிகா, நிக்கி டம்போலி மற்றும் அலெக்சாண்ட்ரா ஜாவின்னு மொத்தம் 4 ஹீரோயின்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ரோசி எனும் கதாபாத்திரத்தில் இவங்க ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் நடிச்சிருப்பாங்க. காஞ்சனா 3 திரைப்படத்தில் வெளியான அதே ஆண்டு சென்னையைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஒருவர் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை தருவதாக சொல்லி அந்த கலைஞரும் வந்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அப்போது அந்த விவகாரம் பெரிய பரபரப்பை கிளப்பிச்சு. ரஷ்ய நடிகையும் மாடல் அழகியுமான இவங்க தொடர்ந்து கோவாவில் தன்னோட காதலரோடு தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த வியாழக்கிழமை அன்று திடீரென வாடகை வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரஷ்ய பெண்ணும் வந்து தூக்கி மாட்டிய நிலையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ இது வந்து மிகப்பெரிய வந்து சவாலாக இருக்குது. இவங்க இருவரினுடைய உடலையுமே கோவா மெடிக்கல் காலேஜில் பிரேத பரிசோதனைக்காக வச்சிருக்கிறாங்களாம். காஞ்சனா 3 பட நடிகை அலெக்சாண்ட்ரா தனது காதலரை பிரிஞ்ச சோகத்தில் இவங்க இப்படி பண்ணியிருக்கதாகவும், அதுவும் ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் சிகப்பு நிற சேலையில் தூக்குமாட்டு தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு பெண்ணும் அதே மாதிரி இருந்திருக்க தகவல் கிடச்சிருக்கு. அந்த பெண்ணை மீட்டு அதே மருத்துவமனையில் வச்சிருக்கிறாங்க போலீஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரி சுராஜ் கவாஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து போயிட்டுருக்கு. இவங்க இரண்டு பேருடைய இறப்புக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் மர்மம் இருக்கா இல்லை ஒற்றுமை இருக்கா, ஒரே ஆள் தான் ஏதாவது செஞ்சுருப்பாங்களா அப்படின்ற கோணத்தில் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டுருக்கு. போலீஸார் இப்போ தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்துட்ருக்காங்க. சீக்கிரமே இவங்களுடைய அந்த மர்மமான என்ன வந்து காரணம் அப்படின்றது சீக்கிரமே வெளியில் வரும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களிடமும் அதே மாதிரியாக ரஷ்ய தூதரகமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் நம்ம போலீஸும் இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டு பேரனுடைய ஆன்மாவும் சாந்தி அடையட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.